மேஷ ராசி எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை முன்கால் கொண்டது மேஷ ராசி. இதிலே சுக்கரனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொழில், குடும்பம், விரயம், குடும்பத்தில் சில பேரை சுபவரையும் அசுபவரையும்கள் இந்த ஆண்டு 2 ஆண்டிலே நீங்கள் மேஷராசியிலே பிறந்தவர்கள் கண்டித்திருப்பீர்கள். உங்களுடைய தொழில் வளம் கடவுளுடைய வெறுப்புகளையும் கடவுளே இல்லை என்ற ஒரு பட்டுதலும் படுதலும் தோல்வி மேல் தோல்வி கண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த 9 உரிய எண்ணான மேஷராசிக்கு உரிய எண்ணாக இருக்கு முருகனை வணங்கி உங்களுடைய தொழில் வளர்ச்சி, தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி மே ஜூன் வசந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். வீடு கட்டுதல், வேலையில் 2 வருடங்களாக வேலையிலே ப்ரமோஷன் உயர் பதவிகள் வராத அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கும், ஆனால் இப்பொழுது உங்களுக்கு பதவிகள் வரும். குடும்ப வாழ்க்கையில் திருமண தடைகள், புத்திர சோகங்கள், புத்திரர்களால் ஏமாற்றங்கள் கூட அடிபட்டு உங்களுடைய பிள்ளைகள் சரியாக படிப்பு வராமல் இருக்கும். இந்த 23 ஆம் ஆண்டு உங்களுடைய பிள்ளைகள் நல்ல கல்விகளும் வெற்றியும் தொடர்ந்து உயர்கல்விகளுக்கும் படிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரத்தில் இருப்பதனால் தடைப்பட்ட வயதாயும் திருமண வாழ்க்கை குறையாக இருக்கிறது என்று அந்த நட்சத்திரர்களுக்கு சிறப்பாக என்று இவ்வாண்டு நீங்கள் நினைத்தது போல் குடும்பத்திலே மதிக்கக்கூடிய அளவுக்காக வாழ்ந்து வரக்கூடிய ராசியாக இருக்கும். பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட சுய சாதகங்கள் மூலம் பிறவிக்கு என்ன பலன் என்பதை பற்றி நீங்கள் அதிலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 9 எண் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஓங்கி ஓங்கி வளர்த்திருக்கும். பழனிமலை முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று மொட்டை போடுதல் போட்டால் உங்களுடைய வெற்றி வாழ்க்கை சிறப்பாக இவ்வாண்டு நலமாக அமையட்டும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் உடைய ரோகிணி 4 பாதங்களும் மிருகசீரிடம் முதல் 2 பாதங்கள் உடைய ரிஷபராசி நேயர்களே, இந்த ராசி உங்களுக்கு சாதகமான ராசி. இதுவரை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். அதே சமயத்தில் வருகின்ற சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தில் சுப விரயங்களும் அசுப விரயங்களும் 35 வயதுக்கு மேல் உடையவர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு மாரகத்தை கண்டத்தையும் கொடுக்கும். ஏன்னா இந்த ரிஷபத்தில் 10ஆம் இடத்தில் சனி செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் தாமதங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொழில் யோகமாக இருக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் தெளிவுகளை காணலாம். செலவு மேல் செலவு வரும், கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். 6ஆம் நம்பர் ரிஷபராசினாலே 6 சுக்கரனுடைய ஆதிக்கத்தை கொண்டவர்கள், கொஞ்சம் வீட்டில் உள்ள பெண், அதாவது தாயார் மனைவியார், இவங்களுடைய பேச்சை கொஞ்சம் நிதானமாக கேட்டு செஞ்சால் விரயத்திலிருந்து நீங்கள் பெற்று நல்லதொரு சுபவிரயமாக தேடி வீட்டில் ஹோமங்கள் செய்து வந்தால் ஒரு குறையில்லாமலும் குலதெய்வ வழிபாடுகளும் சென்று வாருங்கள். உங்களுக்கு
திருப்பம் வருவதற்காக சுவாமிமலை சுவாமிநாதன் கும்பகோணத்தில் போயிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு உங்களுடைய வெற்றி வாகை சூடி சிறப்புடைய ஆண்டாக நல்ல நிலையில் பெற்று சுகமாக வாழ்ந்து வருவீர்கள். மிருகசீடம் பின்னறை திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் மூன்று முன் பாதங்களும் உடைய மிதனராசி நேயர்களே, கடந்த 2.5 ஆண்டுகளாக நோய் தொற்றிலிருந்து அஸ்தம சனியிலே பல கஷ்டங்களை கண்டிருக்கிறீங்க, வாழ்க்கையை வெறுத்திருக்கிறீங்க. சில பேர் ஜோதிடமே பொய்ன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது உண்மை என்று இந்த அஸ்தமத்து சனியிலே அனுபவம் கண்டதனால் கடவுள் இருக்கிறார், கண் திருஷ்டி உண்டு, நமக்கும் பிறகு எதே ஒரு சக்தி இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா நீங்கள் அனுபவித்திருங்க இந்த 2.5 வருடங்களில். அரசாங்கத்திலே உயர் பதவி உடையவர்களுக்கு வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திடீர் மாப்பிள்ளை பொன் அமைந்து வீட்டிலே சுப நிகழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். வருமான தடை, குடும்ப கோளாறுகள், கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு முடிவை எடுத்து விடுவீங்க. நல்ல பொருள் செல்வாக்கு புகழோடு பிறர் பேச்சை கேட்காம தன் சிந்தையோடும் வாழ்ந்து வருவீங்க. நண்பர்களால் இழந்த சொத்துக்களை தொழிலில் அதிகம் பார்த்து விடுவீங்க. உடல் உபாதைகள், அடிக்கடி வாத நோயினால் அவஸ்தப்பட்டிருப்பீங்க. பேக் பெயினால், நரம்பு எலும்பால் எலும்பு நோயினால் அவஸ்தப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நீங்கி உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் 5 எண்ணுக்குரிய மிதுன ராசி எண், அதனால் இந்த 9க்குரிய எண்ணான உங்களுடைய சிக்கல்களை நீங்குவதற்கு சிக்கல் சிங்கார வேளரை நாடி வழிபட்டு வந்தீங்கனால் அந்த முருகனுடைய அருளால் நீங்கள் பெற்று சிறப்பாக வாழ்ந்து வருவீங்க. பூர்வ ஜென்மத்தினுடைய சிக்கல் இருப்பதனால உத்திர கோசை மங்கை இல்லை ஒரு சிவாலயம் இருக்குது, அங்கே ஒரு சிக்கல் என்ற ஊரும் இருக்கிறது. அந்த உத்திர கோச மங்கையினுடைய சிவபெருமானுடைய அருளை பார்வையை கண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் நீங்கி சிறப்பாக பெற்று இந்த 2023 உங்களுக்கு நல்லதொரு ஆண்டாக அமைந்து சிறப்பாக இருக்கும். வெற்றிகளை மேலும் மேலும் தேடி சிறப்பாக மகிழ்ச்சியாக இந்த 2023 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயிரிய 4 பாதங்களுடைய வெற்றி நீங்களே தேடிக்கொள்ளும் கடகராசி நேயர்களே, தற்போது உங்களுக்கு கண்டக சனியாக இருந்து கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள், பணம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து எல்லாம் இருக்கும், ஆனால் வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் சிக்கல்களாக தாம்பத்திய பிரச்சனைகள் வரும். சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு பிறப்பு உறுப்பினை புண்கள் ஏற்படி ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு தாம்பத்திய உறவிலே ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் கணவனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கஷ்டங்களாக இருந்து கொண்டு இருக்கும். மற்ற எல்லா நிலையில் இருந்தாலும் தற்போது உங்களுக்கு அஷ்டம சனி வருவதனால் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். பிறருக்கு ஜாமீன் போடுவது அவ்வளவா சிறப்பு அல்ல, அந்த ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த அஷ்டம சனியில் கோர்ட் கேஸ் வழக்குகள், வாகன கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் பணம், பொருள், இடம், தானம், உதவி செய்தல் இதனால் உபத்திரத்தை காணக்கூடிய யோகங்கள் இந்த
நிலையில் இருக்கும். அஷ்டம சனி ஆட்டி படைக்கும். அதனால் கடகராசிகாரர்களுக்கு உடல் பிணியாலும் சில நண்பர்களினால் தொல்லையினாலும் அவஸ்தைகளுக்கு உண்டு. அதனால் நீங்கள் அறிவை மௌனத்தை அப்பா அம்மா மனைவி பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு ஒரு முடிவாக எடுத்தீங்கன்னா அதிலிருந்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் முடிவு எதையும் கேட்காமல் யாரையும் கேட்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்தால் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருப்போம். உங்களுக்கு மர்ம சம்பந்தப்பட்ட வியாதி சக்கரை வியாதியில் அவஸ்தப்பட்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இந்த 2 ஆண்டில் சொத்துக்கள் வாங்குவது கைவிட வேண்டும், சுப நிகழ்வுகளை கைவிட வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் வேறு யாருடைய ராசியிலையாவது செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த 23 கடகராசிக்கு அஷ்டமத்து சனியிலும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு அது சிறப்பாக இல்லை. இந்த சிறப்பு நிலையை பெறுவதற்கு சிவனுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்குவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் திருத்தணி முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வெள்ளிக்கிழமையிலே தரித்திரம் நீங்க உப்புகள் வாங்கி உப்பும் மஞ்சளும் வாங்கி வந்தால் பண கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவீங்க. இந்த 2 ஆண்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்பது. இந்த 2 ஆண்டில் நன்கு அனுபவமிக்க ஜோதிடர்களிடம் போய் உங்களுடைய பரிகாரங்களையும் ஆலய தேடல்களையும் பற்றி வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் நீர்நிலைகளிலே சத்திய வாக்கு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதாவது கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, காவேரி, கோதாவரி, பாலாறு, தென்பண்ணை ஆறு, கோமிகி ஆறு, சாரங்கம் ஆறு, இப்படிலாம் பல நிலைகள் இருக்கும். அதனால் குளித்தால் உங்களுடைய பீடைகள் நீங்க பெற்று கொஞ்சம் கவனமாக அஷ்டம சனியில் அல்லல் அவஸ்தை கஷ்டங்கள் படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது மனைவி பிள்ளை இவங்களுடைய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய யோகத்தால் சில கஷ்டங்களை அனுபவிக்கணும், கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதம் உரிய சிம்ம ராசி நேயர்களே, சிம்மம் என்றாலே சிறப்பு. எதிலையும் முன்னாடி வெற்றி காணக்கூடிய யோகமுடையவர்கள், ஆண் ஆதிக்கம் கொண்டவர்களாக பெண்ணாக இருந்தால் ஆண் ஆதிக்கம் போல் எதிலையும் முதன்மை வெற்றி வேண்டும் என்பது உங்களுடைய வாதமாக இருக்கும். மகத்திலே சிறப்பான பலன்கள், ஒரு மக நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. தற்போது கண்டக சனியாக இருப்பதனால கணவருக்கு உடல் உபாதைகள், தாம்பத்திய குறைபாடுகள், சலனங்கள் ஏற்படும். பூர நட்சத்திர சக்கரை வியாதியால் மர்ம சம்பந்தப்பட்ட நோயால் அவதி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. உத்திர நட்சத்திரத்தால் சில தேவையில்லாத பிரச்சனைகளை தேடக்கூடிய நிலை ஏற்படும். கண்டக சனியாக இருப்பதனால் கணவருக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடுகள், கோர்ட் கேஸ், வழக்கு, விவாதத்து கூடம் போகக்கூடிய நிலையாக இருக்கும். கொஞ்சம் மனைவி கணவன் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இல்லைனால் 2 ஆண்டு சலனமாகத்தான் இருக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் குறையில்லாமல் வாழ்வதற்கு திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்து வந்தால் வளமான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க. மற்றபடி இந்த ஆண்டு 2023 உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கிறது. நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததனால்
உங்களுக்கு 9 ஒரு குறையுமில்லாமல் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு கூடும், திருமணங்கள் நடைபெறும். நீண்ட நாளாக பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கால கட்டத்திற்கு வரும். தாய் தந்தையார் மேல் அதிக பாசங்களும் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அம்மா வீட்டுக்கு போகாத இருக்கும் தம்பதிகள் அம்மா அப்பா மேலே பாசங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. எதிரியும் முன்கோபமாக இருக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுக்கும் தன்மையை உடையவர்களாக மாறுவீங்க. உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உடல் பருமனாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பாக தான் இருக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை முதல் 2 பாதங்கள் உரிய கன்னிராசி நேயர்களே, எப்பொழுதும் கழுத்து வெளியோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு வாத நோய்கள் தான் சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புதனுடைய ராசி 5வது எண்ணிலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களை பொறுத்தவரை எதிலையும் ஆசையும் இல்லை, எதிலையும் லட்சியமும் இல்லை, வாழ்க்கை போதும் என்று பொன் உரிய அதிர்ஷ்டம் உள்ள கன்னிராசி, கண்ணியம் மிக்க கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். நீண்ட நாள்களாக சொத்துக்கள் வாங்குவதற்கு தடையாய் கொண்டிருந்திருக்கும், அதனால் உங்களுக்கு தடை விலகி இந்த 9வது எண் 2023 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணம், வெளிநாடு செல்லுதல், தொழில் தொடங்குதல், சொத்துகள் வாங்குதல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்திலே போய் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கடவுள் பக்தி, கடவுள் மேல் நாட்டம், சில படிப்புகள், யோகாத்தியானம், உயர்கல்விகளாம் படிக்கணும்னு தனக்குள்ள ஒரு இறை ஆற்றல் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக யாரிடத்திலும் சமமாக இருக்கக்கூடிய நேயராக இருப்பதனால இந்த 9வது எண் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு வயிறு வலிகள் ஏற்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உண்டு. மற்றபடி வயிறு வலி, செரிமான கோளாறுகள் இந்த துன்பங்கள் தான் இந்த 2023 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சி பெற்று வாழ்வதற்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானையும் கருப்புசாமியும் போய் வழிபாட்டு செய்து வந்தால் கண் திருஷ்டிகள்லாம் குறைந்து மன ஓட்ட மன வலிமை பெருகி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவீங்க. சித்திரை பின் 3, 4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் முதல் 3 பாதங்கள் உரிய துலாராசி நேயர்களே, தற்போது தாய் தந்தையர்களுக்கு, பொதுவாக தாயார்களுக்கு தான் அர்த்தாஸ்ரம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சில சொத்துக்கள் உங்களுக்கு கைவிட்டு போயிருக்கும், தாயாரை இழுக்கக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அண்ணன் தம்பி சொத்து பகைமையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் வீட்டுக்கு நல்லது ஏற்படாது. எத்தனை வண்டி வாங்கினாலும் விரயம் செலவு வைத்து கொண்டே இருக்கிறது, வாகன செலவுகள் நமக்கு இருக்கிறது. வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, இடம் விட்டு இடம் மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரே வீட்டில் இருக்காது, அப்படி ஒரே வீட்டில் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள், மருத்துவ பிரச்சனைகள், சிக்கல்கள், பொருள் களவு ஆகிக்கொண்டிருக்கும். சில பேர் மண்மனையால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போய் கொண்டு இருக்கலாம். தாய் தந்தையார் அண்ணன் தம்பியரிடம் கருத்து வேறுபாடுகள், சொத்து தகராறுகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அது இந்த 2023
உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய யோகத்தை பெற்றிருக்கிறீங்க. அரசியல் பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலம் அமையும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதியதாக இந்த ஆண்டு ஆண் குழந்தைகள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரக்கூடிய யோகங்கள் உண்டு. சில ஆண் பெண்களுடைய திருமண வாழ்க்கை தடையாகிக்கொண்டே இருக்கிறது. என்ன திருமணமே அவளுடைய வயதாயிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பான திருமணங்கள் அமையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடு உரியவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள், கருகலைப்பு செய்தவர்களுக்கு இந்த 2023 ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பூவராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டத்திலேயே இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு போயிட்டு அர்ச்சனை தீபங்கள் செய்து வழிபாடு செய்துவிட்ட பிறகு அங்கு உள்ள சப்த கன்னிகளுக்கு அர்ச்சனை தீபங்கள் செய்துவிட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வெற்றி தான். புதிதாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு நிலையும் நண்பர்களால் நல்ல பலனையும் பெறக்கூடிய யோகமாக துலாராசி விளங்குகின்றது. விசாகம் 4 பாதம். அனுஷம் கேட்டை உரிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு தற்போது அர்த்தாஷ்டம சனி வரப்போகின்றது. நீங்கள் 9வது எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருந்தாலும் இவ்வாண்டு சொத்து தகராறுகள், தாயாருக்கு உடல் பிணிகள், மாமன் கருத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. சில குடும்பத்தில் சில சலனங்கள், தோல்விகள்லாம் வரக்கூடிய நிலைகள் உண்டு. கடன் தோல்வி மேல் தோல்வி வந்து சேரும். பொதுவாக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் சொத்தை விற்காமல் இருப்பது, முயற்சியாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கைவிட்டு போன பொருள் நஷ்டத்தை தான் அமையும். திருடர் பயங்கள் ஏற்படும். களவுகள் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நண்பர்களால் ஏமாற்றம் அடையக்கூடிய நிலைகள் ஏற்படும். மனைவிக்கு உடல் உபாதைகள், இடுப்பு வலி, பேக் பெயின், இதய சூடை இப்படிலாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையாக இருக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி தனக்கு அர்த்தாசிரம சனியாக இருப்பதனால் நட்டங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசியாக இருப்பீங்க. கேட்டியில் பிறந்து கோட்டையை கட்டலாம். விசாகத்தில் முருகனால் வெற்றி அடையலாம். அனுச நட்சத்திரத்தில் மகாலட்சுமியாக வாழலாம் என்று கற்பனை வாதத்தோடு வாழ்ந்தாலும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனத்தை நீங்கள் சென்று கவனித்து யோசித்து வந்தால் சிறப்பாக வாழ்ந்து வருவீங்க. இந்த கவனங்களை சிறப்பாக அமைதி பெற வேண்டுவதற்கு பழமுதிர்ச்சோலையில் உள்ள பால முருகனை போய், முருகப்பெருமானை போய் பாலனாக குழந்தையாக மகிழ்ச்சி பெற்று தீபம் ஏற்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு சுலபமாக குறைகள் நீங்கி சிறப்பு நிலையை அடைய பெற்று நல்ல அறிவாற்றல் பொறுமையை கடைபிடிப்பதனால் தியானங்கள், ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பதனாலும் மனம் ஒன்று படுவதனாலும் தியானங்கள் செய்வதனாலும் இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து நீங்கி சிறப்பாக வாழ்ந்து வருவீங்க. மூலம் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் முதல் பாதம் உரிய தனுசு ராசி நேயர்களே, கடந்த 6 வருடங்களாக 7.5 சனியிலே பல பிரச்சனைகளை சந்தித்து கல்வி தடையாகி வெற்றி கண்டு வேலை குடும்பம் ஒன்றாக போராடி போராடி வெற்றி வாகையும் கருகடைப்பு ஏற்பட்டு மனக்கவலையோடு இருக்கும் தாய்மார்களுக்கு கரு சுமக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. முதலில் பெண் பிள்ளை பிறக்கக்கூடிய இருக்கும், அந்த பிள்ளையால் பெருமை பெறக்கூடிய யோகமாக வாழ்ந்து வருவீங்க.
பணத்தரித்திரம், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் உள்ளவர்கள் குடும்ப ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவீங்க. சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து குடும்பத்தினுடைய பெருமையும் புகழையும் பெற்று வரக்கூடியவராக இருப்பீங்க. பல்லு வழியால் அவதி பெற்று கொண்டு இருக்கிறவர்களுக்கு, கண் வழியால் அவதி பெற்று கொண்டவர்களுக்கு, தோல்வியே தனக்கு தன் குடும்பமே இவ்வளவுதான் என்று கற்பனையோடு சிந்தித்து கொண்டிருக்கும் நீங்கள், இந்த 2023 உங்களுக்கு சிறப்பான ராசியாக அமையும். மிக 12 ராசியிலே தனுசு ராசி ரொம்ப சிறப்பை பெற்று மகிழ்ச்சியை பெற்று வருவது. ஆசிரியர் தேர்விலே நீங்கள் வெற்றி ஆகி வேலையில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. போராட்டத்திலே பிறந்தால் போராட்டத்தோடு வாழ்ந்து வந்தாலும் வாழ்க்கையில் வெற்றிகளை இந்த 23லிருந்து உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் அள்ளி அள்ளி உங்களுடைய கிரக ராசி அமைப்பாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எதிரியும் வெற்றி அடைவதற்கு முருகனை எண்ணி முருகப்பெருமானுடைய வணங்கி சிறப்பாக பெற்று வந்தால் வாழ்க்கையை சீரும் சிறப்போடு பெற்று வருவீங்க. திருக்கடையூர் சென்று வழிபாடு செய்தால் உங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கி அபிராமியினுடைய அருளோடும் அமிர்த கணேசருடைய அருளோடும் யானையினுடைய அருளாசியோடும் சிறப்பு பெற்று இந்த ஆலயத்தாலே புகழ் உச்சத்தோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் குடும்பத்திலே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்களால் வெற்றி கிட்டும், மன அமைதி பெறும். உயர்ந்த பண்புகளால் தோல்வியிலிருந்து வெற்றி வாகை சூடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவீங்க. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4, அவிட்ட முதல் 2 பாகம் உரிய மகர ராசி நேயர்களே, அமைதியாக இருந்து எதிரின் தோல்வி கண்டு தற்போது ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு போவதனால் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களை உங்களுக்கு போராடி கொண்டிருக்கும். உத்திராட நட்சத்திர ஆண் பிள்ளைகள் அதிகம் பெற்றிருக்கும். திருவோண நட்சத்திர பெண் பிள்ளைகள் பெற்றிருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்த அதிர்ஷ்டங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பொருள்கள் இழந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கொடுவாங்கள் சுற்றத்துக்குள்ளே மன கருத்து பேதத்தை உருவாக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பொறுமையை கவனிக்க வேண்டும். போக்குவரத்து நடக்கும்போது கவனமாக, பாதத்தில் அடிபட்டு நரம்பு எலும்பு முறிவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கண் சிகிச்சைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, கண் வழியால் அவதி பெறக்கூடிய ஒரு நிலைகளாக இருக்கும். படிப்பிலே கொஞ்சம் மந்தங்கள், பண தரித்திரங்கள், கடன்கள் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கோர்ட்டு கேஸ் வழக்கு சொத்துகள் குடும்ப பிரிவினைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டவராக இருக்கும். மகரத்தானுடன் வாதாட முடியாதுன்னு என்று வல்லமை வார்த்தை உண்டு. அதனால் மகரத்தில் இப்பொழுது உங்களுக்கு சரணங்களும் புத்தி சிந்தையும் புத்தி இல்லாமல் இருக்கும். புத்தி என்பது உங்களுடைய கிரகத்தில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, சுக்கர புத்தி, சனி புத்தி இப்படி உள்ள புத்தி தான். அதனால் புத்தி என்பது வேறு எதுவும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அந்த புத்திகள் கிரக குறைகள் நீங்குவதனால ஒரு தோல்விகளாக இருக்கும். அதனால் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்து தலையை சுற்றி தேங்காய் உடைத்து சிறப்பாக வென்றால் இந்த 7.5 சனியிலிருந்து நீங்கி சிறப்பான வாழ்க்கை வளமோடு இருப்பீங்க. கொஞ்சம் சிந்தையோடு சுமாரன் நிலையை தான் நீங்கள் பெற்று வருவீங்க. இந்த 9வது எண் ஆவணி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அள்ளி வரும், தேடி வரும். தெய்வத்தால் வேண்டினால் நடக்காது, ஒன்றும் இருக்காது. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மகர ராசிக்கு நல்ல பலன்.
அவிட்டம் 3-4 சதய 4 பாதங்கள், பூரட்டாதி முதல் 3 பாதங்கள் உரிய கும்பராசி நேயர்களே, அறிவாற்றல் திறமை செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து எதுவருந்தாலும் கோபத்தால் துயரமடையக்கூடிய ராசியாக இந்த 9வது எண் உங்களுக்கு நட்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையும் கடவுள் பக்தியும் பல்வேறாய் ஆராய்ந்து அழைத்து யோசித்து மற்றவர்களை பேச்சை கேட்டு மகிழ்ச்சி பெற்று வாழ்ந்தால் அனைத்திலும் வெற்றியாடி வருவீங்க. நீங்கள் ஜாமீன் போடுவது, ஒருவருக்கு உதவி செய்வது, இதெல்லாம் உங்களை கெடுத்துவிடும். அரசியல்வாதிகளிடம் சங்கடங்கள் ஏற்படும். கோபத்தால் நிறைய நண்பர்களை சொந்தத்தில் அவப்பேறு கெட்ட பேர் எடுத்து விடுவீர்கள். பொருள் தொலைவுகள் ஏற்படும். கவனக்குறைவுகள் வேண்டும். வார்த்தையை திறமையோடு பக்தி மார்க்கத்தோடு இருந்தால் உங்களுடைய வளமை மகிழ்ச்சி பெற்றுவிடும். பக்தி இல்லாமல் அவசரம், தடை, குறை, கஷ்டம், பெரு நஷ்டத்தை அடையக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. இந்த கும்பராசியிலே இயற்கை சீற்றங்களாக வரக்கூடிய விலைவாசி உயர்வுகள், போர் தொடுத்தல், தோல்வியாதி, அடிதடி வழக்கு, வெட்டுக்காயங்கள், இப்படிலாம் கும்பராசிக்கு வாகன விபத்துக்களையும் கொடுக்கும். நீங்கள் கவனமாக இருந்து இந்த பரிகாரத்தை செய்து குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்களால் குறை அகன்று முழுமையாக தியானத்தால் சிறப்பு பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவீங்க. நன்றி. பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி ரேவதி 4 பாதங்கள் உரிய மீனராசி நேயர்களே, எப்பயுமே சிறப்போடு தான் வாழ்ந்து வருவீங்க. வாழ்க்கை நல்ல நிலையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள், கடன் வாங்கி செய்யக்கூடிய செயல், தொழில் நஷ்டங்கள், எதிலையும் போராடி போராடி வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும். அண்ணன் தம்பிகளால் கருத்து வேறுபாடு, வழக்கு, சண்டை சச்சரவுகள், சொத்து பிரிவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். பொருள்களை விற்று வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். உங்களுக்கு ஏலசனியாக இருப்பதனால் எதெடுத்தாலும் விரைய செலவுகளாக இருக்கும். அந்த விரைய செலவுகளை சுப செலவுகளாக ஆக்கிக்கொள்வது உங்களுக்கு சிறப்புடைய யோகத்தை பெற்று வருவீங்க. உங்களுக்கு சுவாச கோளாறுகள், மூச்சு பிரச்சனைகள், நுரையீரல், சளி பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி தேடி வரும். வயிறு வலி, வயிற்றை பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். புதிதாக சக்கரவியாதன் தன் தேகம் பயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். மருந்து மாத்திரையுடைய விலை செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு, வெளி தேசம், வெளி மாநிலங்கள் போகக்கூடிய யோகங்கள் தன்னை அறியாமலேயே நடக்கக்கூடிய நிலையாக இருக்கும். மகிழ்ச்சியும் பெற்று பொங்கு சனி உடையவர்களுக்கு சிறப்புடைய அந்தஸ்தியும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், பிள்ளை பாக்கியம், கல்வி, வேலை கிடைத்தல், இப்படி பெருமையான வகையாக வந்து சாரும். புதிய வீடுகள் வாங்கி கட்டி கிரகபிரசு பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படும். பற்று தொழிலில் முன்னேற்றங்கள், சில நண்பர்கள் உதவிகள் மூலம் உச்சமடையக்கூடிய, பெண்ணால் யோகத்தை பெறக்கூடிய மீனராசி நேயர்களை மீண்டும் சிறப்பாக வாழ இறைவனை வணங்கி அவரவர்கள் உழைப்பில் உத்தியோகத்தோள் நல்லதை சொல்லாமல் உள்ளதை சொல்லி இந்த சிறப்பு அடைய மக்கள் அனைவரும் நலம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வர இறைவனை வணங்கிக் கொள்கிறேன். ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். இந்த 9 ராசியார் அனைவருக்கும் உச்சம் அடையக்கூடிய ஒரு நிலைகள் சிறப்பாக இருக்கும். ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் பெண்கள் கவனமாக
இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி. மகிழ்ச்சியாக முருகப்பெருமானை நாடி குறையில்லாமல் செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து பெற்று முருகன் அருளோடு நாம் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.